ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். சௌபாகியா திட்டத்தின் கீழ் யாவருக்கும் சுத்தமான குடிநீர் என்ற தொனிப்பொருளில் கிராமிய மற்றும் பிரதேச குடிநீர் திட்ட அபிவிருத்தி அமைச்சின் மூலம் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டு வருகின்றது. இதனூடாக நொச்சியாகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கரம்பேதனிய கலன்பிந்துனுவெவ உப்புள்தெனிய மற்றும் இப்பொழோகம இகலகாகம ஆகிய பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 6 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிளாலி பகுதியில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக பிரதேச பொது அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதனால் கடல் நீர் உட்புகும் ஆபத்து காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிண்ணியா தள வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகளை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்வதற்கான அனுமதி கோரி செயற்றிட்ட அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்விற்கான திட்ட முன்மொழிவும் அதற்கான அனுமதி கோரும் உத்தியோகபூர்வ கடிதமும் கிண்ணியா தள வைத்தியசாலை அத்தியட்சகர் அலுவலகத்தில் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஜிப்ரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கிண்ணியா தள வைத்தியசாலையினால் வழங்கப்படும் சேவைகள் தரம் என்பன மக்களால் எந்தளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன, வைத்தியர்கள் மற்றும் ஆளணி குறைபாடுகள் போன்ற விடயங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்யப்பட உள்ளன. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை தொடர்பில் மோசடிகள் இடம்பெற்றால் வவுனியா நுகர்வோர் அதிகார சபையை தொடர்பு கொள்ளுமாறு அதன் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 18 லிட்டர் பிரீமியம் எரிவாயு கொள்கலனின் விலை தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வவுனியா மாவட்ட எல்லைக்குள் இதன் புதிய விலை 1216 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விற்பனை நிலையங்களில் எரிவாயு கொள்கலன்களின் நிறை அளவு விலை என்பன தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இது தொடர்பில் மோசடி இடம்பெற்றால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையில் முறைப்பாடு செய்ய முடியும். கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு டெப் வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் திருகோணமலை வளைய மாணவர்களுக்கென டெப் வழங்கும் நிகழ்வு திருகோணமலை விவேகானந்தா கல்லூரியில் இடம்பெற்றது. மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கபிலனுவான் அத்துகோரல தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மொத்தமாக 15 பாடசாலைகளுக்கான 947 டெப்கள் வழங்கி வைக்கப்பட்டன. வாகனங்களை வாடகைக்கு பெற்று விற்பனை செய்து வந்த ஒருவர் நுகேகுட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதிப் போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர் கண்டியைச் சேர்ந்தவர் ஆவர். இவர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஹோமாகமவில் இயங்கி வரும் வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் நிறுவனத்திடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனத்தை கொண்டு சென்றுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளின் போது இவர் கைது செய்யப்பட்டதுடன் இவருக்கு எதிராக 44 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் கரவெட்டி தெற்கு ஆலய திருவிழாவில் பங்கேற்ற 49 அடியார்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்துள்ளார்கள். திருவிழாவில் கலந்து கொண்ட 179 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 49 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமையே இதற்கான காரணம் என பிரதேச சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கமைய கரவெட்டி தெற்கு கிராமத்தை தனிமைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு 50,000 தடுப்பூசிகள் கிடைப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் 30 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பமாகிறது. இதேவேளை கண்டாவளை பிரதேச செயலக பணிப்பாளர் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து பிரதேச செயலகத்தின் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனை அடுத்து அங்கு பணியாற்றும் 62 ஊழியர்களுக்கு PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மிகிந்தலை கிரிமெட்டியாவ நீத்துகஸ்வ குளத்தின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களமும் கமநல சேவைகள் திணைக்களமும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. நீர்ப்பாசன எழுச்சி என்ற வேலை திட்டத்தின் கீழ் இது அமுல்படுத்தப்படுகின்றது. செலவிடப்படும் தொகை 44 லட்சம் ரூபாயாகும். 3 மாதங்களுக்குள் இந்த அபிவிருத்தி பணிகள் பூர்த்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
பூநகரி கௌதாரி முனை பிரதேசத்தில் கடல் அட்டைகள் பண்ணைகளை அமைக்கும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 16 இடங்களில் கடல் அட்டை உற்பத்தி பண்ணைகள் அமைக்கப்பட உள்ளன. தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபையின் வழிகாட்டுதலின் கீழ் கடல் அட்டை பண்ணைகள் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்க. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு.